Hi everyone, welcome to Siva Science Galaxy. In the video, we are going to talk about an amazing fact. This is a different, interesting, amazing fact. Viewing objects that are not existing. இல்லாததை பார்ப்பது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? இருக்கிறத பார்க்க முடியும், நம்ம சுற்றி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே சமயத்தில் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம கண்ணால் சில டிஸ்டன்ஸில் உள்ளதை தான் பார்க்க முடியும். சில டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பார்க்க முடியாது, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் பார்க்க முடியாது. அதேமாரி பொருட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸில் இருந்தால் தான் பார்க்க முடியும். ரொம்ப சின்னது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. அதுமாரி பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. சரி, இதே நமக்கு நல்லா தெரிந்த விஷயம். ஆனால் இல்லாததை பார்க்க முடியுமா? இல்லாததை பார்க்கலாம். அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுசையும் பாருங்கள். நோ கிமிக்ஸ், எந்த தந்திரம் மந்திரம் இல்லை, சயின்ஸ் தான். ஒரு சின்ன சயின்ஸ் மேட்டர், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக யூ வுட் லைக் த வீடியோஸ். ஓகே, இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இல்லாததை பார்க்க முடியும். இல்லாததை எப்படி பார்க்கறது? அதுக்கு ஒரு சின்ன ஆரம்பம் எல்லாம் ஆரம்பிக்கணும்னா, லைட் ஸ்பீட். ஸோ லைட் ஸ்பீடு அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். லைட்டோட ஸ்பீடு வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 300,000 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகே, சரி, இந்த லைட்டுக்கும் நம்ம சொல்கிற கான்செப்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நம்ம எர்த் எடுத்துக்கிறோம். எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற நேச்சுரல் சேட்டலைட் எதுனா மூன். ஒரு ரெண்டு ஆப்ஜெக்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதை வந்து லைட் இயர்ல சொல்லுவாங்க. லைட் இயர் அப்படிங்கிறது ஒரு இயரில் லைட் எவ்வளோ தூரம் பாஸ் பண்ணுமோ அந்த டிஸ்டன்ஸை வந்து லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லைட் இயருங்கிறது 9.5 trillion கிலோமீட்டர். ஓகே, இப்போ நம்ம எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா, எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில 1.3 லைட் செகண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 400,000 கிலோமீட்டர். ஸோ நம்ம எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 400,000 கிலோமீட்டர். அந்த 400,000 கிலோமீட்டர் சொல்லாம நம்ம எப்படி சொல்றோம்? 1.3 லைட் செகண்ட் சொல்றோம். சரி, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் சூரியனுக்கும் நம்மளுடைய எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா, அது 8 லைட் மினிட்ஸ். 8 லைட் மினிட்ஸுங்கிறது கிட்டத்தட்ட 1,500,000 கிலோமீட்டர். அது 1,500,000 கிலோமீட்டர்னு சொல்லாமல் நம்ம எப்படி சொல்கிறோம்? லைட் இயரில் சொல்கிறோம். 8 லைட் மினிட்ஸ்னு சொல்கிறோம். சரி, இதுக்கும் நம்ம தலைப்புக்கு என்ன சம்பந்தம் சொல்கிறேன். இப்போ எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1.3 லைட் செகண்ட். அப்படின்னா லைட் வந்து மூணுலேருந்து எர்த்துக்கு வர்ற டைம் வந்து 1.3 லைட் செகண்ட். அப்போ அந்த மூணில் நடக்கிற எதையுமே நம்ம 1.3 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பார்க்க முடியும். இப்போ சன்ல எடுத்துங்க, சன்ல நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம 8 மினிட்ஸ் கழிச்சு தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த சன்லேருந்து வர்ற லைட்டு பூமிக்கு வர்றதுக்கு 8 லைட் மினிட்ஸ் ஆகுது. அப்போ 8 நிமிஷத்துக்கு பிறகு தான் அந்த சன்ல நடக்கிற அந்த ஈவெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும். ஓகே, இப்போ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது வந்து ஒரு நம்ம வந்து என்ன சொல்றோம், சோலார் சிஸ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த சோலார் சிஸ்டத்துல சன் இருக்கு, 8 பிளானட் இருக்கு, அதுல ஒரு பிளானட் தான் எர்த். அது நிறைய நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு, அதை பத்தி நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு கேலக்சியை கன்சிடர் பண்ணுங்க. நம்ம சேனல் நேம் கூட கேலக்சி தான். இப்போ இந்த கேலக்சின்னு பார்க்கும்போது இந்த கேலக்சியில நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் எது? இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் எது அப்படின்னா, ப்ராக்சிமா சென்டரி. இந்த ப்ராக்சிமா சென்டரிங்கிற ஸ்டார் தான் நம்மளுடைய எர்த்துக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு ஸ்டார். இந்த ப்ராக்சிமா சென்டரிக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா, 4.25 லைட் இயர். அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்துங்க, ரைட்டா? சரி, இந்த எர்த்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்டார் எது அப்படின்னா, அது ஐகாரஸ். அந்த ஐகாரஸுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 9 பில்லியன் லைட் இயர்ஸ். 9 பில்லியன் லைட் இயர். ஒரு லைட் இயர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9.5 trillion kilometers. இப்போ 9 பில்லியன் லைட் இயர்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்துங்க.
சரி, இப்போ நம்ம வீடியோ அந்த கான்செப்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ப்ராக்ஸிமி சென்டரி நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4.25 லைட் இயர். இது இந்த ப்ராக்ஸிமா சென்டரிக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4.25 லைட் இயர். அப்போ இந்த ப்ராக்ஸிமா சென்டரி நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா அந்த ப்ராக்ஸிமா சென்டரி வந்து இந்த கேலக்சியில 4.25 இயருக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த சென்ட்ரி அந்த ப்ராக்ஸிமா சென்ட்ரி அங்கே இல்லைன்னா கூட நம்மளால பார்க்க முடியும். அடுத்த 4.25 இயர்ஸ்க்கு நம்மளால பார்க்க முடியும். அந்த 4.25 இயர்ஸ்க்கு பிறகுதான் அந்த சென்ட்ரியை நம்மளால பார்க்க முடியாது. சப்போஸ் இன்னைக்கு அந்த ப்ராக்ஸிமா சென்ட்ரி அங்கே இல்லை அப்படின்னா கூட அடுத்த 4.25 இயர்ஸ் நம்ம அந்த ப்ராக்ஸிமி சென்ட்ரி அந்த ஸ்டார் அங்கே இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த 4.25 இயர்ஸ் பிறகுதான் நமக்கு அந்த ப்ராக்ஸிமி சென்ட்ரி அங்கே இல்லைன்னு தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாத நம்மளால பார்க்க முடியும். ஐ திங்க் நவ் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் பிஹைண்ட் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.